திரு நாமத்தின் சார்பாக உங்களை அவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக என்னுடைய அணியிலிருந்து இருக்கின்ற சகோதரர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நடுவில் இருந்து இருதர வாதத்தை கேட்டு நடுத்தரமான பதிலை சொல்லக்கூடிய போதகர் அதுலயே வந்துருச்சு, போதகமே அப்படின்ட்டு போதகர் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அற்புதமே என பேச வந்திருக்கின்ற போதக படிப்பை படித்து வருங்காலத்தில் போதகூடிய செய்யும்படியாக இருக்கின்ற என்னுடைய கிறிஸ்துக்களின் மன சகோதரர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாகக்கூடிய கடைசி நொடியில போதகத்தை முடிச்சார். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலம் போதகத்துக்காக உபயோகப்படுத்திருந்தார். ஓகேவா? ஆனா அற்புதம் சொல்லி பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 30வது வயசுல தான் அவர் அற்புதத்தை ஆரம்பிக்கிறார். பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போதகம் என்பது தேவனுடைய போதகம், தேவனுடைய வார்த்தை என்கின்ற காரியங்கள் 393 முறை இதில் அப்போஸ்தலர்களும் வெளிப்படுத்தலும் நான் சேர்க்கல. ஓகேவா? இது எனக்கு தெரிந்தவைகள். 393 போதனைகள் இருக்கிறது. சோ இதுல இருந்தே தெரியுது அற்புதத்தை காட்டிலும் போதகம் அதிகம். ஓகேவா? இன்னுமாக நம்மளுடைய சொன்னாங்க அற்புதத்தை பார்த்துதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி லூக்காவின் புஸ்தகம் 4:15 வசனத்தை வாசித்தீங்கன்னா போதகத்தின் மூலம் அவர் புகழப்பெற்றார். லூக்கா 2:16 வாசித்தீங்கன்னு சொன்னா போதகத்தின் மூலம் ஜனங்கள் பிரமித்தார்கள் சொல்லியிருக்கு, பிரசங்கித்தார், ஆச்சரியப்பட்டார்கள், புதிய உபதேசமாக இருக்கிறதே என்று சொல்லி போதகத்தை குறித்து ஆழமான ஒரு கருத்தை ஜனங்கள் என்ன செய்தார்கள், பார்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவருடைய போதகம் வந்து சும்மா அவர் பிரசங்கம் பண்ணல, திரள் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணா, ஜெபாலயங்கள பிரசங்கம் பண்ணா, சீஷர்களுக்கு, தனிநபர்கள் பிரதர்சனாங்க நிக்கதமுக்கு, சமாரியாஸ்திரிக்கு, இந்த மாதிரி அநேக போதகங்களை அவர் என்ன செய்திருக்கிறார் பார்த்துக்கா. சகேயோ சொன்னீங்க, சகேயோ அந்த இடத்துல ஒரு அற்புதமும் நடக்கிற, அற்புதம் இல்லாமல் ரசிக்கப்பட்டவர் சகேயோ. இதுமாக சமாரியாஸ்திரி எந்த ஒரு அற்புதமும் இல்ல, அற்புதம் இல்லாமல் ரசிக்கப்பட்டவங்க சமாரியாஸ்திரி. அவங்களை கொண்டு பெரிய ஒரு போதகத்தை தேவன் கொடுத்தார். சிலுவை சிலுவையில் அந்த ரெண்டு கலனுடைய பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அற்புதமும் இல்லை. தேவனோட வாயிலிருந்து புறப்பட்ட அந்த போதகத்தை கேட்டு அவன் என்ன செஞ்சான், கடைசி நிமிஷத்துல ஒரு ரட்சிப்பை பெற்றான். இன்னுமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு, 10 குஷ்டரோகி வந்தாங்க, தேவன் 10 குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுத்தாரு, 9 பேர் அப்படியே போயிட்டாங்க. என்ன சொல்ல வரேன் தெரியுதா? 9:1 ரேஷியோ. அற்புதத்தை மட்டுமே நம்பி வருகிற விசுவாச பிள்ளைகள் யாரும் இன்னும் ஒரு அற்புதம் இருக்கா இல்ல அப்படின்னா அப்படியே திரும்பிடுவாங்க. ஆனா போதகத்தின் அஸ்திவாரத்தில் போடப்பட்டு தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் மட்டுமே ரட்சிக்கப்படுவான். அடுத்ததா பிரதர்சனம் ஒரு காரியம், அற்புதத்தின் மூலமாக விசுவாசம் வந்ததுன்னு, அது தவறு. ஏன்னா வசனங்கள் தெளிவாக சொல்கிறது, யோவானுடைய புஸ்தகம் 4:41-42 வசனங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா உபதேசத்தின் நிமித்தம் அநேக ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அப்பா உபதேசத்தினாலதான் விசுவாசம் வந்துச்சு, விசுவாசம் வந்தனாலதான் தேவன் சொன்னாரு நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் சுவாமி, உன் விசுவாசம் உன்னை ரசித்தது. சுவாமி நான் விசுவாசிக்கிறான், நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசத்தின் மூலமாக இருக்கிறோம். அப்பா அற்புதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு, அதுதான் உபதேசம் ஆகிய போதை. ஓகேவா? சோ போதனைகள் வந்து வேதாகமத்தில் அநேக காரியங்கள் சொல்ல முடியும். இன்னுமாக யோவானுடைய புஸ்தகம் வராதிகளான் பிரதர் சொன்னாங்க அந்த சமாரியோட அந்த இடத்துல தெளிவாக வேதாகம் சொல்லுகிறது, அற்புதத்தை கண்டதினால் அல்ல, தெளிவா சொல்லிடுச்சு, அற்புதத்தை கண்டதினால் அல்ல. வசனம் வேணா எடுத்து பாருங்க, யோவான் 6:26. அப்ப அற்புதத்தை கொண்டு ஒரு காரியமும் இல்லை. ஓகேவா? அற்புதங்கள் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, எப்ப உபதேசத்தில் நினைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது விசுவாசம் பெருகும், அந்த விசுவாசம் உங்களை அற்புதத்துக்குள்ளாக வழி நடத்தும் சொல்லி நான் சொல்கிறேன். இன்னுமாக வேதம் சொல்கிறது 6:63 சொன்னா, நான் சொல்லுகிற வசனங்களை கேட்கிறேன். ஓகேவா? அந்த வசனங்கள் ஆவியும் ஜீவனும் ரட்சிப்பு உடையதாக இருக்குது. அதான் தேவன் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த அற்புதத்தை கேட்டு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் கண்மையாக இயேசு கிறிஸ்துவின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். அப்ப பாருங்க, அஸ்திபாரமே என்னதான் இருக்குது? இப்படி இருக்கும்போது ஜனங்கள் இந்த உபதேசத்தை பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்றதுலதான் உண்மை.
இன்னுமாக வசனம் சொல்லுகிறது பலத்த செய்கள். மத்தேயு 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கனா, பலத்த செய்கைகள் செய்தும் ஜனங்கள் மனம் திரும்பலையா. அப்போ அற்புதத்தை வச்சு ஜனங்கள் மனம் திரும்ப முடியாது. அற்புதங்கிறது உபதேசத்தை சொல்லுவதற்கு ஒரு கருவிதானே தவிர அதுதான் தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்போ அற்புதங்கிறது அந்த உபதேசத்துக்கு ஒரு டூல், அவ்வளவுதான். நான் உங்களுக்கு போதித்தேன்னு அவர் போதித்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு என்ன செய்வார், மறுபடியும் அவர் நமக்கு போதிப்பார். அதனால பாட்டு போடுற கற்று தந்து நடத்துகிறீ, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறாப்பா. பிதா இவருக்கு கொடுத்தார், பொதித்தார். இவர் நமக்கு பொதித்தார், பசுத்தார் நமக்கு பொதித்தார், நம்ம அடுத்தவங்களுக்கு பொதித்தார். அவங்க அடுத்த அப்பா போதனை காலங்காலமாக நெடு நெடுக முற்காலத்திலும் போதனையே சிறந்து நின்றது. தேவனுடைய அந்த ஊழியத்தின் நாட்களிலே போதகத்தை கொண்டே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று மெய்யான ஒரு தீர்ப்பை கொடுக்குமாறு நடுவர்கள் சொல்கிறேன்.